பைலட் பண்ணிருக்கேன் 3 வருஷம் பரைக்கட்டை இருக்கேன் வணக்கம் எம்பே களஞ்சியம் கலஞ்சந்தல படிக்கிறேன் பறை 3 வருஷம் கத்துட்டு இருக்கேன் வணக்கம் எம்பே ராகவன் நான் ஐன்ஸ்டைன் படிக்கிறேன் ராகவன் இன்ஸ்டிடியூட் 3 வருஷம் பறை அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அஸ்வின் நான் மணி ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுதாகரன் மணி ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஐஸ்வர்யா நான் டைட்டில் பார்க்க வர்க் பண்ணுறேன் அஸ்வின் ஸ்ருதி என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நான் மூணு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ருதி நான் பிஎஸ்சி காலேஜில் செகண்ட் இயர் பிகாம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் காசோ தமிழிசை நான் பிஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிகாம் ஃபைனல் இயர் படிச்சிருக்கேன் பழைய 3 ஆண்டுகளை கற்றுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி எல்லாம் நின்றுட்டே பார்த்ததுக்கு மணமக்களுக்கு என்ன வாழ்த்துக்கள் நான் கௌதம் நான் வந்து பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன் தேங்க்யூ வணக்கம் என் பேர் சதீஷ்குமார் நான் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பிசிஆர் நிறைய நிறைய ஒரு 5 வருஷமாக கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டேன் நன்றி மணமக்களுக்கு வணக்கம் வணக்கம் இதுதான் எதிர்பார்க்குற விஷயமும் என்னோடய பேர் ஸ்ரீ நான் இதே கோவை பகுதி தான் என்னுடைய சொந்த ஊர் தஞ்சாவூர் கடந்த ஒரு 6 வருடங்களாக பறை கற்றுக்கிட்டு கற்றுக் கொடுத்துக்கிட்டு மேடை நிகழ்ச்சி கலைஞராகவும் இருக்கேன் பறை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாம் அதெல்லாம் பேசுகிற முன்னாடி முக்கியமான அறிமுகம் இருக்குது அவரை அறிமுகப்படுத்திடலாம் இந்த நிகழ்வுக்கு அவர் கதாநாயகர் தான் அவர் துணை கதாநாயகர் என்னன்னா என்ன நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அதுக்கு தெரியும் நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கி நின்றுட்டு இருக்காரு ரூபேஷ் இங்கே இருக்காரு நிகழ்ச்சி கலைக்கூடம் தொடங்கினதுலேருந்தே நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகிறோமோ இல்லையோ ஆனால் அவர் நிகழ்ச்சிக்கு வராமல் இருந்ததே கிடையாது எல்லா நிகழ்வுக்கும் வருவார் எல்லா நிகழ்வும் அட்டன் பண்ணுவார் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறார் இல்லையா நிகழ்வுகளை ஒரு தோங்க போல இதே மாதிரிலாம் ஒரு மேடையில் நின்றுடுவோம் நிலக்குள்ள பாளையத்தில் அந்த நிகழ்வை பார்த்துட்டு அண்ணா நானும் கற்றுக்கிறது வராட்டு சொல்லி ஃபஸ்ட்டு அண்ணா சொல்லி கூப்பிட்டு வந்தார் அப்புறம் தோழர்கள் ஆனோம் இப்போ சேர்ந்து ஒரு கைக்கூடத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நடத்திட்டு மாதிரி சொல்லுவோம் அவர் படிக்கிறதுலாம் வரல இங்க இருக்கிற எல்லாருமே தான் நிகழ்வு நடத்திட்டு இருக்கோம் எல்லாருமே தான் 9th படிக்கிறவங்க வந்து 8th படிக்கிறவங்க வந்து காலேஜ் படிக்கிறவங்க வந்து நான் வரைக்கும் எல்லாமே சேர்ந்து தான் கலைஞர் நடத்திட்டு இருக்கோம் எதற்காக நடத்துறோம் ஏன் வந்து பறை எடுத்து நடத்தணும் ஏன் வேற ஒரு கருவி எடுத்துக்க கூடாது ஏன் நீங்க கிட்டார் எடுக்க கூடாது ஏன் நீங்க ட்ரம்ஸ் எடுக்க கூடாதுன்னு கேட்டா இதற்கு பின்னாடி தான் ஒரு சாதி அடையாளம் வச்சிருக்காங்க நம்ம மனிதர்களுக்குள்ளே சாதி எல்லாம் கிடையாது நம்ம எல்லாரும் ஒன்றுதான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம் இங்க இருக்கிற எல்லாமே ஒத்துக்கிறோம் தானே நம்ம எல்லாருக்கும் சாதி கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் வருத்தம் அப்படிங்கிறத அடிச்சு நொறுக்கணும் இங்கே எல்லாருமே உழைக்கும் வருகம் தான் இங்கே எல்லாருமே ரெண்டு ஒரே சாதி மனித சாதி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி இருக்கிற சூழல்ல எங்கிருந்து வந்துச்சு இசைக்கருவிகள்ல சாதி எங்கிருந்து வந்து இசைக்கருவிகள்ல ரெண்டு ஒன்று மேலே ஒன்று கீழேங்கிற எண்ணம் அப்போ கலையில இந்த இடத்த அடிச்சு நொறுக்கணும் அதன் மூலியமா மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிற வேற்றுமை அடிச்சு நொறுக்கணும் அப்படிங்கிற காரணம் நிகர்கலை கூடும் எல்லாரும் இங்கே சமம் அப்படிங்கிற சொல்றதுக்காக ஈக்குவாலிட்டி ஆர்ட்ஸ் ஃபோரம் அப்படிங்கிற பெயரில் எங்கள் குழுவை ஆரம்பித்து நாங்கள் எல்லாரும் நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எங்கள் குடும்ப நிகழ்வு நாங்கள் இங்கே உங்கள் கூட சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து இந்த நிகழ்வை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம் முதல்ல உமேஷன் அறிமுகம் முடிச்சுல அப்புறம் நம்ம நிறைய பேசுவோம் இல்லையா அந்த நேரத்தில் நாங்கள் பறையை எடுத்து வாசிச்சுட்டு சமூகத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சமூகத்துக்கான தலைவர்களை வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நீங்க பாத்துருப்பீங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கத்துக்கிட்டேன் 6 மாசம் கத்துக்கிட்டேன் 3 வருஷம் கத்துக்கிட்டேன் சொல்லுவாங்க இந்த கட்டளைக்கு முடிவே கிடையாது ஒரு மாசம் கத்துக்கிட்டோம் வாசிக்கலாம் 3 வருஷம் கத்துக்கிட்டோம் வாசிக்கலாம் 10 வருஷம் கத்துக்கிட்டோம் வாசிக்கலாம் இதற்கு கட்டளைக்கு முடிவே கிடையாது ஆனா எப்பதான் கத்துத்தரணும் கத்துத்தர முடியும் நாங்க ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்க வீட்டுல குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் பழைய வாசிக்கணும் நினைச்சீங்கன்னா அதற்கு வயலோ பாலியலோ எந்த தடையும் கிடையாது யார் வேணாலும் எப்ப நினைச்சினாலும் பழைய கத்துக்க முடியும் இதற்கு எந்த ஒரு தடை கிடையாது நீங்களும் கத்துக்கு மேலே ஏறி பழைய செய்யலாம் சோ மொழியும் கலையும் முதல்ல உங்க வீட்டுக்குள்ள போகணும்னு நினைப்போம் எந்த ஒரு மொழிகளையும் வீட்டுக்கு வெளியே வச்சு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் பேசிக்கணும் நல்லாவே முடியாது மொழியையும் கலையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போகும் கண்டிப்பா மொழியும் கலையும் வாழணும் மணமக்கள் வேலைக்கு கூப்பிடலாம்